டார்லிங். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம்ல. சரி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? எனக்கு என்ன வேணும்னு பாரு பேபி. நான் மொஞ்சிட்டு ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே பேபி. கையை விடுறா வெக்கத்தை பாரு. ரெஸ்டாரண்ட் தானே வந்திருக்கோம். இப்போ மாதிரி ஒரு சாலை ரிமூவ் பண்ணலாம்ல? ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வரட்டும் பேபி, அப்புறமா ரிமூவ் பண்ணுறேன். ஃபுட்டு வெயிட்டர் செம்மையாக இருக்காளே. என்னடா பாக்குற? டேய் நீ அந்த பொண்ண தான பாத்தே? யார பாக்குற? ஹே நான் யாரையும் பாக்கலடி. போய் சொல்லாத, நான் தான் பார்த்தனே. அந்த பொண்ண தான பாக்குற? சத்தியமா அந்த பொண்ண பார்க்கவே இல்லடி. அப்ப வேற யார பார்த்த? அதுவா? இல்லடி. ஹே போய் சொல்லாத. ஹே மச்சான். மச்சானா? சமாளிச்சிருவோம். ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நம்ம பிளான் பண்ண மாதிரி நாளைக்கு சென்னையிலேருந்து கோவா கிளம்புறோம்டா. உங்கள் எல்லாருக்குமே ஓகே தானே? ஓகே மச்சான். ஓகே ஓகே. ம், நீடா மச்சான், என்கிட்ட காசு இல்லைடா. சின்னடா இப்போ சொல்கிற, என்ன பண்ண? இப்போ என்னடா பண்ணுறது? சரி ஓகே மச்சான், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ம், நாளைக்கு கால் பண்ணுறா நீ. ம், ஓகேடா வாங்க. தி நெக்ஸ்ட் டே. மச்சா சொல்றா, ஏனா இருக்கீங்க? நான் வீட்டில் கிளம்பிட்டேன். டேய் நாங்கள் எல்லாருமே கோவா ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம்டா. கோவாவுக்கு போயிட்டு இருக்கீங்களா? நீ வேற விட்டு காசு இல்லைன்னு சொன்னியா? நீ என்ன பண்ற, காசெல்லாம் சேர்த்து வை, அடுத்த வாட்டி நம்ம ட்ரிப்பு போவோம்ல, அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா போய்க்கலாம். இப்போ நீ வீட்டுக்கே போயிடு. ரெடியா? ரெடி ரெடி. ஓகே 3 2. தம்பி ரவி பையன் தானே? ஆமாம் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நீ படித்து முடிச்சிட்டல? ஆ படித்து முடிச்சிட்டேன் அங்கிள். அப்புறம் என்ன ரோட்டில் ஃபோனு கைமா சுற்றிட்டு இருக்கேன்? இல்லை அங்கிள், எனக்கு இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் அங்கிள். இல்லைப்பா நீ படிச்சிருக்க, இந்நேரம் ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தேன். நான் மாதம் 20,000-30,000 வரைக்கும் சம்பாதிச்சிருப்பேன். என் வயசு வரும்போது காரு வீடு லைஃபே செட்டில் ஆகிருக்கலாம். அதை விட்டுட்டு ஃபோனு கைமா ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேன். ஓ, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அங்கிள் எனக்கே புரியுது. நான் இப்போவே போய் ஜாப் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறேன் அங்கிள். அப்புறம் அங்கிள், அங்கே வெளியே நிற்கிற கார் உங்களது தானே? காரா? அத்தனை மட்டும் இல்லையேப்பா. நீங்கள் இருக்கிற வீட்டோட இடம் எத்தனை கிலோமீட்டர் அங்கிள்? நானே வாடகை வீட்டில் தான் பாருக்கேன். அச்சோ, நீங்கள் இவ்வளோ பேசின பேச்சுக்கும் உங்ககிட்ட காரு வீடெலாம் இருந்துருக்கணும்னு நினச்சேன். இல்லைப்பா இனிமேல் தான் இப்போ நம்ம சம்பாதிக்கணும். அச்சோ, அப்புறம் என்ன ஹேருக்கு அங்கிள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? மச்சான் இன்னைக்கு எப்படியாச்சும் என்னோட லவ்வை நான் கிட்ட சொல்லிட வேண்டா. இதை தாண்டா வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல உன் லவ்வை சொல்றா. ஏய் வந்துட்டாங்க பாரு. என்னங்க? என்ன? நானும் உங்க பின்னாடி ஒரு வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு என்ன போ? அதுக்கு ஐ லவ் யூங்க. லவ்வா? ஆமாங்க, நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், எந்த ஒரு கண்டிஷனும் போட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் யார் கூட வேணும் பேசுங்க, எங்கே வேணும்னு வெளியே போங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிடிச்ச மாதிரி இருங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேங்க. ப்ளீஸுங்க, என் லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஓகே, ஐ லவ் யூ டூ. மச்சோ என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, நீ உன்னோட ட்ரீட்டு தான், இதப்பா செஞ்சிடலாமா? சொல்லு பேபி. ஆ பேபி, நான் இன்னைக்கு வெளியே போகிறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. வெளியே போறியா? எங்கே போகிற? எதுக்கு போகிற? எதில் போகிற? எப்படி போகிற? எதுக்காக போகிற? ஏண்டி போகிற? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணலான்னு சொன்னாங்க, அதான். ஃப்ரெண்ட்ஸா? வாயா கேளா? பாய் தான். வாயா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மூடிட்டு வீட்டிலே இரு. சொல்லுடா மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கேன். என்னாச்சு? டேய் அங்கே பீச்சுக்கு வந்தேன்டா, எனக்கு 4 பேர் சுத்து போட்டாங்கடா, ரொம்ப பயமாக இருக்கு.
என்னடா இது இவ்வளவு கேவலமா இருக்கு, கெட்டு போனதெல்லாம் தரானுடா. யோ வெயிட்டர், மாயா சார் சொல்லுங்க சார். யார் யார் செஞ்சாயிரு? இவ்வளவு கேவலமா இருக்கு, அதுவும் கெட்டு போன சிக்கனை வேற கொடுக்குறீங்க நீங்க. செஃப் தான் சார் செஞ்சாங்க. அந்த செஃப்பை கூப்பிடுறியா? ஓகே சார், செஃப் வர சொல்றேன். என்ன ஹோட்டலே சாப்பிட்றாங்க, காசு தானே சாப்பிட்றாங்க, நல்லதாக வர மாட்டாங்களா? நீங்க அந்த செஃப் வரட்டும், என்ன ஆகுறாங்க மட்டும் பாரு. வாங்க. அப்பாடா, இந்த மாசம் தான் சம்பளத்துல இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கானுங்க. சொல்லு மச்சான். மச்சான், ஹெல்மெட் இல்லைன்னு போலீஸ் பிடிச்சிட்டாடா, ஃபைன் வேற போட்டாடா, ஒரு 100 ரூபாய் கம்மியாக இருக்குடா. கூகுள் பேல நீ அமிச்சிட்டேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு வந்து உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம்டா. டே, எனக்கே இந்த மாதம் சம்பளம் போடுறது, நானே கஷ்டத்தில் இருக்கேன்டா, என்கிட்ட போய் கேட்குறியடா. இப்போ என்னடா பண்ணுறது? நீ என்ன பண்ணுற? அதீஷ் கால் பண்ணு, அவங்ககிட்ட காசு இருக்கும், அவன் உனக்கு கொடுப்பான். சரிடா. வந்துடுவாங்க, சும்மா அதை பண்ணு இதை பண்ணுட்டு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்னங்க, நானும் உங்களை அங்கிருந்து ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன், கீழே இருக்க இந்த ஃபேக்டரியை பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதுவா? என் அப்பா ஆசாசையா வாங்கி கொடுத்துறீங்க, கை தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு, இப்போ எப்படி எடுக்கிறதுனே தெரியல. இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா? இத புடிங்க. என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி அங்க நின்னுங்களா. உங்களுக்காக உள்ள குதிச்சு எத்து தரங்க. வச்சா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தல, நான் அக்செப்ட் பண்ணிட்டாடா. டேய், ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா பேசிட்டு இருக்கதா? நம்பர் வாங்கிட்டியா? அதை விடு, நம்ம ஏரியா ஃப்ரீயா இருக்காத, நாளைக்கு அவ கூட தான் அவுட்டிங்க. சரிடா, நானும் ஒரு அவுட்டிங் போறேன். எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்ட்டு இப்படி அழிகிறீங்களேடா. லைஃப்பில் அடுத்ததாக என்ன பண்ண போகணும் என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? லைஃப்பை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கீங்களா? இவ்வளோ ஏன்டா உங்களை பெற்று வளர்த்து ஆளாகணும், உங்கள் அப்பா அம்மாவை பற்றி என்றைக்காச்சும் இங்கே பேசியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்ட்டு 24 மணி நேரம் பொண்ணுங்களை பற்றியே பேசுறீங்களா? லைஃப்பை பற்றி ஏதாச்சும் பேசுங்களா. சரி சரி, பொண்ணுங்களை பற்றியே பேசுங்க. அக்கா, நான் இந்த பொண்ணு கூட வெளில போகிறேன், உங்கள் வண்டி தரா. அப்புறம் ஃபோன் இன்ஸ்டா ஆகிட்டு தரா. சரி, நான் தரேன், நீ வண்டி தரணும்.